நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. சரி, கண்டென்ட்குள்ளே போகலாம். உன்னோட கத்திட்டு என்ன செய்ய? ஸ்டார்டிங்கில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் இன்னொரு கேள்வி வந்திருக்கும். இந்த மாதிரி நிறையா அன்ரிவீல் விஷயங்கள் தமிழ் சினிமாலையும் வந்திருக்கு. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்த அன்ரிவீல்டான ஸ்டப்ஸை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் என்னென்னா, 90s கிட்ஸாக இருக்கட்டும், 2K கிட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம் தான். கொஞ்சம் ஒரு வருடங்களுக்கு முன்னால் வந்த 96 படம் தான். இந்த படம் எல்லாருக்குமே ரொம்பவுமே ஈர்ப்பான ஒரு படம் தான். முக்கியமாக இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவுமே ஒரு பிடிச்ச ஒரு படம் தான். இந்த படமாக இருக்கட்டும், இந்த பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே எல்லாருக்கும் ரொம்பவுமே விருப்பமான ஒரு படம். இந்த படத்துலேயும் ஒரு அன்ரிவீலான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, கடைசி வரையும் த்ரிஷாவோட ஹஸ்பண்ட் யாருன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. த்ரிஷாவோட ஹஸ்பண்ட் யாராக இருக்கும்? அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா, கரகாட்டக்காரன். இந்த படத்தை பார்த்தோம்னா, இந்த படத்தில் ரெண்டு முக்கியமான காமெடிஸ் இருக்கும், அது ரொம்பவுமே எங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த காமெடியில் ஒன்று இந்த வாழைப்பழ காமெடி, அதுக்கப்புறம் இந்த சொப்ன சுந்தரியோட காமெடி. சொப்ன சுந்தரியை இப்போ யார் வச்சிருக்காங்க? ஒரு பெரிய கேள்வி இருக்கும், அதுக்கு நிறைய பேரோட பேரும் வந்திருக்கும். ஆனால் இந்த சொப்ன சுந்தரி யார், யாராக இருக்கு இந்த சொப்ன சுந்தரி? அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற படம் மண்டேலா. யோகி பாபு நடிப்பில் வந்த படம் தான் இந்த மண்டேலா. இது ஓட்டிங்கை வச்சு தான், மயமாக வச்சு தான் போகும். ரெண்டு அரசியல் கேங் நடுவில் சிக்கியிருக்க ஒருத்தர், அவர் யாருக்கு ஓட் போடுவார் அப்படிங்கிற ஒரு கதை மையமாக கொண்டு தான் இந்த கதையை போகும். ஆமாம், யோகி பாபு யாருக்கு ஓட் போட்டிருப்பாருன்னு உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கும் தெரியாதுங்க, நானும் தேடிட்டு இருக்கேன் யாருக்கு தான் ஓட் போட்டிருப்பார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா, 10 எண்டத்துக்குள்ள. இந்த படம் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த ஒரு படம் தான். இந்த படத்தில் ஒரு கார் பேஸான ஒரு படமாக தான் இருக்கும். இந்த படத்தில் கடைசி வரைக்கும் விக்ரமோட பேர் என்னன்னே சொல்ல மாட்டாங்கங்க. ஜேம்ஸ் போன்னு சொல்லிட்டு திரிவார், கமல்ஹாசன் சொல்லிட்டு திரிவார், விராட் கோலின்னு சொல்லிட்டு திரிவார். ஏன், அந்த படத்தில் கூட ஒரு பாட்டு வருங்க, அந்த பாட்டில் கூட இந்த ஜேம்ஸ் போண்டாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், இவங்களோட பேர் மட்டும்தான் வரும் ஒழிய விக்ரமோட அந்த படத்தில் கேரக்டரோட பேர் எங்கேயுமே ரிவீல் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு அன்ரிவீல் ஸ்டெப் தானுங்க. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா, அடிக்கடி ரொம்பவுமே ஒரு பழைய படம்னு சொல்லலாம். பழைய படத்தை விட ஒரு ரொம்ப நல்ல படம். ஏன் நான் இதை பழைய படம்னு சொல்கிறேன்னா, விஜய் டிவியில் டெய்லியே போட்டுட்ருக்க ஒரு படம் தாங்க. இந்த படம் விஜய் டிவியில்னு சொல்கிறதுக்கு விட இது ஒரு விஜய் படம். விஜய் படம்னு சொன்னோடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது துப்பாக்கி தாங்க. துப்பாக்கி படத்தை பார்த்தோம்னா, ஜெகதீஷ்ங்கிற ஒரு விஜயோட கேரக்டர் தான் இருக்கும். ஆனால் வில்லன் கேரக்டருக்கு சீப்ப செல்ஸ்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் வில்லனுக்கு என்ன பேர்னே தெரியாதுங்க. அந்த படத்தில் வில்லனும் செத்துருவாருங்க. கடைசி வரைக்கும் எங்களுக்கு வில்லன் என்ன பேரில் இருக்காருங்கிறத எங்கேயுமே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டார் மிஸ்டர் முருகதாஸ். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா, மூக்குத்தி அம்மன். சமீபத்தில் ஆர்ஜே பாலாஜி ரிலீஸ் பண்ணப்பட்ட வீட்டில் விசேஷம். இந்த படமும் சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆகிட்டு, அதுக்கு முதலே ஆர்ஜே பாலாஜி நடித்து வெளிவந்த படம் தான் மூக்குத்தி அம்மன். இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல்னால், நயன்தாரா அம்மனாக நடிச்சிருப்பாங்க. ரொம்பவுமே ஃபன்னான ஒரு கதையாக தான் இருக்கும். இந்த படத்தில் அவர் போயிட்டு வரம் கேட்கும்போது அம்மன் ஒரு ரகசியமாக ஒரு விஷயத்தை காதில் ஆர்ஜே பாலாஜிக்குள்ளே சொல்லுவாங்க. அந்த ரகசியம் என்னவாக இருக்கும் எனக்கும் சத்தியமாக தெரியலைங்க. அந்த ரகசியம் என்னவாக இருக்கணும்னு நானும் ரொம்ப நாளாக யோசித்து யோசித்து இருந்திருக்கேன். பட் இன்னை வரைக்கும் எனக்கு அந்த ரகசியம் என்னன்னு இன்னுமே தெரியலை. ஸோ இதுவும் ஒரு அன்ரிவீல் ஸ்டஃப் தாங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா, விஐபி, வேலையில்லா பட்டதாரி தாங்க. தனுஷ் நடிப்பில் வெளிவந்த படம் தான் இந்த வேலையில்லா பட்டதாரி. இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பற்றி சொல்ல போகிறேன்னு. ஐயா, வேறு ஒன்றுமே இல்லை, கோல்டன் ஃப்ளவர், தங்க புஷ்பத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். தங்க புஷ்பம் யார், தங்க புஷ்பம் எப்படி இருப்பாங்க, தங்க புஷ்பம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. யாராக இருக்கும் இந்த தங்க புஷ்பம்? உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் தங்க புஷ்பம் இருக்காங்களா? இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அன்ரிவீல் ஸ்டஃப் தான். இன்னை வரைக்கும் நான் தங்க புஷ்பத்தை தேடிட்டு இருக்கேன், தங்க புஷ்பம் என் கண்ணிலேயே மாட்டலை. உங்கள் யாருக்காச்சும் மாட்டுன்னா சொல்லுங்கள். இப்போ நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா, சந்திரமுகி. எவ்வளோதான் படங்கள் வந்தாலும், அந்த படங்களில் அன்ரிவீல் ஸ்டஃப்பாக எவ்வளோதான் இருந்தாலும், நம்ம அதுக்கு ஏதாச்சும் ஒன்று கெஸ் பண்ணி வச்சிருவோம். ஆனால் இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அந்த பாம்பு தாங்க. அந்த பாம்பு எதுக்கே இருக்குன்னே தெரியலை. அந்த பாம்பு வரும், அந்த பாம்பு போகும், அந்த பாம்புக்கும் சந்திரமுகம் என்ன சம்மந்தம் உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கு இன்னை வரைக்கும் தெரியாது, தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த பாம்பை கண்டுபிடிச்சி அந்த பாம்புக்கும் சந்திரமுகிக்கும் என்ன சம்மந்தம்னு தேடி கண்டுபிடிக்கிறோம்.
சந்திரமுகி படத்தில் இன்னொரு சீனும் இருக்குங்க. அந்த சீன் என்னென்னா, அந்த சீனோட கனெக்ட் ஆகிருக்கிறதும் வடிவேல தான் இருக்கும். அது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? வேறு யாரும் இல்லை, அது கோபாலி. அந்த கோபாலி யார்? அந்த கோபாலி யாருன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது, அந்த மனுஷனுக்கும் தெரியாது. 30 வருஷமாக அந்த கோபாலு அந்த பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கான். ஆனால் இன்னை வரைக்கும் எங்கள் கண்ணில் அந்த கோபாலு படவே இல்லைங்க. யாராக இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் பெயிண்டர் கோபாலா இருக்காங்களா? இருந்தால் நமக்கு சொல்லுங்கள், கண்டுபிடிச்சிருவோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா கிரி. இந்த கிரி படம் அர்ஜுன் நடித்து வெளிவந்த படம் தான். இந்த கிரி அர்ஜுனை விட இந்த கிரி படத்தில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இருக்கும். வேறு யாரும் இல்லை, வீரபாகு. வீரபாகு ஏன் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்னா, ஏன்னா அவர் அக்காவை விற்று தான் அவரோட பேக்கரியே வாங்கினார். ஆமாம், அவரோட அக்காவை விற்று ஏன் பேக்கரி வாங்கினார்? அப்போ அவங்க அக்கா யார்? உங்கள் அக்கா எப்படி இருப்பாங்க? உங்கள் அக்கா அழகா இல்லை அசிங்கமா, கருப்பா சிவப்பா, இது எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க. அந்த அக்காவை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்களே, செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி அந்த கிரி படத்தில் வர வீரபாகுவோட அக்கா யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா ஒரு அன்ரேட்டட் படம் தான். இந்த படம் ரஜினிகாந்த் நடிப்பில் வந்த படம். இது பாபா. இந்த படம் அந்த டைமில் ஒரு கலவையான விமர்சனம் இருந்தாலும் இப்போ இந்த படத்தை எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த படத்தில் பாபாவுக்கு சில மந்திரங்கள் சொல்லுவாங்க. அந்த மந்திரங்கள் என்ன? அந்த மந்திரங்கள் என்னவாக இருக்கும்? ஒரு இடத்துலையுமே அந்த மந்திரத்தை ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் மந்திரம் யோசிப்பார், அவர் யோசிக்கிறது எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு இடத்துலையுமே அது என்ன மந்திரம்னு சொல்லியே இருக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள். இந்த படம் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படம் தாங்க. துல்கர் சல்மான் நடிப்பில் தான் இந்த படம் வெளிவந்துச்சு. இந்த படத்தில் ஒரு கொள்ளை அடிக்கிற சீனில் தான் இந்த படமே ஃபுல்லாக போகும். அவங்ககிட்டருந்து இவங்க கொள்ளை அடிப்பாங்க, இவங்ககிட்டருந்து அவங்க கொள்ளை அடிப்பாங்க, அப்படிங்கிற ஒரு பேஸில் தான் இந்த படம் போகும். இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் வந்திருப்பாங்க, அவங்களும் ஒரு திருடியாக தான் வந்திருப்பாங்க. அந்த திருடிக்கு கடைசி வரைக்கும் பேரே வச்சிருக்க மாட்டார். ஸோ ரித்து வர்மாவுக்கு கடைசி வரைக்கும் எந்த ஒரு கேரக்டர் நேமுமே இருக்காது. ஸோ இது ஒரு அன்ரிவீல் ஸ்டஃப்பாக தான் நான் பார்க்குறேன். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா விக்ரம். சமீபத்தில் வந்து சூப்பர் ஹிட்டாக மெகா பாஸ்டர் பிளாக் பாஸ்டராக வந்த படம் தான் விக்ரம். இந்த படத்தில் அமருங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த கேரக்டரோட நேம் கடைசி வரைக்கும் ரிவீலே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக அந்த போலீஸ் கமிஷனரே சொல்லியிருப்பார், இவனை இப்போதைக்கு எங்களுக்கு அமரா மட்டும்தான் தெரியும், இவனோட பேர், உண்மையான பேர், இவனோட ஊர், இவன் எங்கேருந்து வாரான் எதுவுமே தெரியாதுன்னு. அமரோட பேர் என்னவாக இருக்கும்? லோக்கி எங்கேயாச்சும் ஒரு க்ளூ வச்சிருப்பாரா? அப்படி யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா விக்ரம் வேதா. இந்த படம் புஷ்கர் காயத்ரிங்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபால் இயக்கப்பட்ட படம் தான். இந்த படத்தில் மாதவன் மற்றும் விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாங்க. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்குள்ளே கதையாக போகிற ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் கூட என்டிங் கிளைமேக்ஸில் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தராக கன்னை பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இதில் யார் யாரை ஃபஸ்ட்டாக ஷூட் பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துருப்பாங்களா? இல்லை பாட்டுன்னு ஒன்று எடுக்க இருந்தால் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துருக்க மாதிரி மங்காத மாதிரி ஸ்டோரியாக இருக்குமா? அப்படி இல்லைனா யாராச்சும் ஒருத்தரை யாராச்சும் ஒருத்தர் கொன்று இருக்கணுங்க. அப்படி யாராச்சும் ஒருத்தர் கொன்று இருந்தால் அது யாரை கொன்று இருப்பாங்க, யார் கொன்று இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா எனக்கும் தெரியாது, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். யாராக இருக்கும்னு கெஸ் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் பார்க்க போகிற படம் என்னென்னா வாத்தியார். இந்த படம் அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த படம் தான். இந்த படம் அர்ஜுன் நடித்து இருந்தால் கூட இந்த படத்தில் முக்கியமான ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வடிவேலு. வடிவேலு சொன்னதுமே எங்கள் மனசுலேயும் எங்கள் ஃபேஸ்லேயும் ஒரு சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து வடிவேலை பார்த்து வளர்ந்தவங்க தான். ஸோ 80s கிட்ஸாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும், 2K கிட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்ச ஒரு கமெடியன் தான் வடிவேல். இந்த காலத்தில் எவ்வளோ கமெடியன்ஸ் இருந்தாலும் வடிவேலை யாராலையுமே அடிச்சிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் வடிவேலை நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மனுஷனும் பாவம் நான் எதுக்குடா சரிப்பட்டு வரமாட்டேங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே சுற்றிட்டு இருப்பாருங்க. ஆமாம், வடிவேலு எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேறங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் எதுக்கு சரிப்பட்டு வருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் தெரியாதுங்க, நானும் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் இந்த காமெடி மட்டும் இல்லாமல் இன்னொரு காமெடியும் இருக்குது.
இந்த மனுஷன் பாவம் செய்வனேனும் பஸ்ஸில் போயிட்டு இருப்பான். அவர் 10 ரூபா கொடுத்து 7 ரூபா அம்பேசத்துக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு 2 ரூபா அம்பேசம் கேட்டுகிட்டே இருப்பான். அந்த கண்டக்டருக்கு எரிஞ்சு எழிஞ்சு விழுவாங்க. கத்துவான் முடிவில்லாமல் அவனை ஏசுவார். ஒரு கட்டத்தில் ஒரு 3 பேருக்கு 2 ரூபா அம்பேசம் படி கொடுக்க இருக்கும். அந்த 3 பேரோட இவரை 4வதாக சேர்த்து ஒரு 10 ரூபா கையில் கொடுத்துட்டு நீங்கள் 4 பேருமே பிரித்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த 4 பேரில் அந்த 3 பேர் என்ன செய்வானுங்கன்னா நேராக போயிடுவானுங்க பாருக்கு. பாருக்கு போயிட்டு அங்கே நல்லா சரக்கை போட்டு அதை இது செஞ்சுட்டு பாவம் கிடைச்சிட்டா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை. அந்த காலத்தில் அந்த 2 ரூபா அம்பேசம் பெருசாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த ஒரு காசுக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி எல்லாமே நம்ம வடிவேல் காமெடியில் வந்துருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இதுவும் ஒரு அன்ரிவீல் ஸ்டப் தாங்க. அப்போ எல்லாம் சரி தானே? இல்லை இல்லை இல்லை, அதை கேட்பாங்க சொல்லிடாதீங்க. என்னத்தை கேட்பாங்க? நான் தான் சொல்கிறேனே, அதை சொன்னே ஒன்று, அதை கேட்பாங்க சொல்லிடாதீங்க. அதான் என்னத்தடா கேட்பாங்க? அதை தாண்டா சொல்கிறேன், அதை சொல்லிடாத. அடிச்சு கூட கேட்பானுங்க. இப்படி தாங்க ஒரு காமெடியும் இருக்குது. அடிச்சு கூட கேட்பாங்க சொல்லிடாதீங்க, எதடா சொல்கிறது. இந்த மாதிரி அன்ரிவீல்டான ரிவீல்டான சினிமா தகவல்களை, ரொம்ப சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு நாடி சென்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.